Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. சென்னையில இரவு நேரத்துல கடற்கரையில அமர்ந்திருந்த பெண் கிட்ட 10 மணிக்கு மேல கடற்கரையில நடக்க வேணும்னா வட இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு காவல் அதிகாரி தவறா பேசியதாக ட்விட்டர்ல புகார் அளிச்ச இளம் பெண் கிட்ட தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு மன்னிப்பு கேட்டிருக்க சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பரவலா பேசப்பட்டு வருது. தமிழக காவல்துறையில சட்டம் ஒழுங்கு டிஜிபியா சைலேந்திர பாபு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு. காவல்துறையினர் பொதுமக்கள் கிட்ட கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்திட்டு வராரு. அடிக்கடி சைக்கிள்களை பயணம் செய்வது மற்றும் காவல் நிலையங்கள்ல திடீர் விசிட் அடிப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில இரவு நேரத்துல கடற்கரைக்கு சென்ற பெண் கிட்ட தவறா பேசியதா ட்விட்டர்ல புகார் அளிச்ச இளம் பெண் கிட்ட டிஜிபி சைலேந்திர பாபு மன்னிப்பு கேட்டிருக்க சம்பவம் தான் இப்போ பேசுபொருளா மாறியிருக்கு. மதுமிதா பைத்தியா அப்படின்ற இளம்பெண் நேற்று இரவு கடற்கரையில நண்பருடன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. அப்போ அங்கு வந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மரியாதை குறைவா பேசியதாகவும் சொல்றாங்க. இரவு 10 மணிக்கு மேல சுற்றி திரிய வேணும்னா வட இந்தியால சுற்றி திரிங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரை தனது வாகனத்துல ஏற்றி செல்ல முயன்றதாகவும் தன்னை ஒரு குற்றவாளி போல அவர் நடத்தியதாகவும் அலுவலக நேரம் முடிஞ்சதும் நானும் என்னுடைய நண்பரும் அங்க அனைத்து கண்ணியத்துடனும் நடத்தையுடனும் அமர்ந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கரையோட நேரம் பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. இது பத்தி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தமிழக காவல்துறையை டாக் செஞ்சு பதிவிட்ட மதுமிதா, தயவு செஞ்சு அவங்களுக்கு நல்ல முறையில நடந்து கொள்ள பயிற்சி கொடுங்க, நான் குற்றவாளி இல்ல அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. மதுமிதாவோட இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிய நிலையில பல பேரும் அவருக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் மதுமிதாவோட குற்றச்சாட்டுக்கு தமிழக காவல்துறையின் ட்விட்டர் பக்கத்துல பதிலளிக்கப்பட்டிருக்கு. அந்த பதிவுல பணியில இருந்த அந்த காவல்துறை அதிகாரியோட முரட்டுத்தனமான மற்றும் பொறுப்பற்ற நடத்தைக்காக நான் வருந்துகிறேன், விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், டிஜிபி தமிழ்நாடு திரு சைலேந்திர பாபு IPS அப்படின்னு பதிவிடப்பட்டிருக்கு. டிஜிபி சைலேந்திர பாபுவோட இந்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூர் திஸ் சம்மர் அட் ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company.